எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை. நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, வேகமாக படிச்சிடக்கூடிய கதை. அதனால் இந்த கண்காட்சியிலேயே அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ணா டெல்லியில் இருக்காரு, தம்பி சென்னையில் இருக்கான். எல்லாம் கல்யாணம் ஆகி நடுத்தர வயதில் இருக்காங்க. அண்ணா பெரிய பதவியில் இருக்கார், டெல்லியில் ஒரு மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்கார். தம்பி ஒரு சாதாரண பதவியில் சென்னையில் இருக்கார். ஒரே ஒரு பிரச்சனை, அம்மாவை யார் வச்சுக்கிறது? ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, 6 மாதம் அண்ணன் வச்சுக்கணும், 6 மாதம் தம்பி வச்சுக்கணும். அந்த அம்மா கேட்குது, டேய் ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்னை வழக்கழிக்காதீங்கடா, முடியலடா, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா இருக்க விடுங்கடா. அதற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அந்த அழிச்ச வையன், ஏன் உங்கள் அண்ணா மனைவி வந்து வச்சுக்க மாட்டாங்களே? ஏ இப்போ பாரு, ட்ரெஸ் பண்ணிவிட்டு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டுருக்கிறதுக்கு அவன் உங்கள் அம்மாவை வச்சு வேலை வேலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நானே அப்படின்னு தம்பி மனைவி கேட்குது. அவள் என்ன செய்வான்? இப்போ 6 மாதம் முடிய போகுது. 6 மாதம் முடியுதுன்றது இந்த உலகத்தில் சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது. எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டிங்களா உங்கள் அண்ணனுக்கு? எதுக்கு? என்ன எதுக்குன்றீங்க? இன்னும் 12 நாளில் முடிய போகுது 6 மாதம். அவர் வராரா, நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்க முதல்ல. உடனே தம்பி எஸ்எம்எஸ், வென் ஆர் யூ கம்மிங் டு பிக் அப் மதர்? அண்ணா உடனே பதில் போடுறாரு, என்ன டெப்டேஷனில் போட்டான்ப்பா இந்த வருஷம், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், உங்கள் அண்ணியும் கூட வரேங்கிறா, அதனால் இந்த 6 மாதமும் நீயே வச்சுக்கோ. இப்போ தம்பிக்கு பயம் வீட்டுக்கு போக, இந்த வீட்டுக்கு போய் சொன்னால் என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு. மனைவிட்ட இந்த மாதிரி டெப்டேஷனாக இதையே சொல்கிறாரு உங்கள் அண்ணன், 3வது தடவை இது. அவரை மாத்திரம்தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களா? டெல்லியில் வேறு ஆஃபீஸரே கிடையாது. இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால். ஏம்மா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இல்லை, அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. எந்நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 6 மாதம்தான் தாங்கும் எனக்கு, கொண்டு போய் விட்டுருங்க. உடனே அண்ணாவுக்கு தம்பி ஃபோன் பண்ணுறாரு, இல்லை நான் இந்த தடவை நாள் வச்சுக்க முடியாது, இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்குது, இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ, நான் அப்புறம் 1 வருஷம் வச்சுக்கிறேன், இது நீ 3வது தடவை சொல்கிற, இது நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப, டேய் ஒரு இடமா வச்சுக்குங்கடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா, முடியலடா முடியலடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ தம்பி என்ன பண்ணுறான், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர், அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி, அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யார் வச்சுக்கிறதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள். அவர் வர்றார் வீட்டுக்கு, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா. எப்படி கிடச்சிது? அண்ணன் அழிச்சிட்டு போகிற ஒத்துக்கிட்டாரா? அவன் எங்கே ஒத்துக்க போகிறான், வேறு ஒரு முடிவு கிடச்சிருக்கு. என்ன முடிவு அங்கிள்? உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் இருந்ததுப்பா, நேற்றுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, உங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தானே, அதனால் உங்கள் அம்மா பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்தாச்சு, 1 கோடி ரூபாய்ப்பா ப்ராப்பர்ட்டியோட விலை. என்ன சொல்கிற தம்பி? உடனே அண்ணாவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சான், நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன், அம்மா என்னோடு இருப்பது தான் சாலச் சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்குள்ளே டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. நான் யோசித்து பார்த்தேன், டெப்டேஷனாக பெருசு, பெற்ற தாயல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது, அதனால் நானும் உன்னுடைய அண்ணியும் நேரடியாக வந்து உங்களுடைய நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன். அநேகமாக மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்ஃபர் வந்து நான் அங்கேயே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இப்போ பிரச்சனை அம்மாவை யார் வைத்து கொள்ளக்கூடாது என்பதல்ல, அம்மாவை யார் வைத்து கொள்வது என்பதற்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்றே ஒன்று தான் சார் நடந்திருக்கு, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது. சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார். ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல, இது தொடர்கிற கதை. செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்களே, 1 வருஷம் முன்னாடி பாண்டிச்சேரியில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீட்டுக்கு யார் உரிமை என்ற பிரச்சனை வந்து வயசான அம்மாவை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டே போயிட்டாங்க, பூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இந்த அம்மா கத்துது, பசி எடுத்து கத்துது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஜன்னல் வழியாக பிஸ்கட் பேக்கெட்டெல்லாம் விட்டு எறிகிறாங்க. அது போதாமல் வீட்டில் இருக்கிற சுவற்றினுடைய காரையை பெயர்த்து அந்த அம்மா உண்டு இருக்கிறது, தின்னு இருக்கு.
பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கதவை உடச்சி போலீஸ் வந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகுது. அண்ணனும் தம்பி அங்கே வந்து அங்கேயும் சண்டை போடுறாங்க. எதுக்கு வெளியில் விட்டேன் எங்கள் அம்மாவன்? இது இருக்கிறதா இல்லையா? இந்த கதையை நான் ஏன் என்ன எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் என்றால், இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு நான் பேச வைக்கிற போது, எங்கள் அண்ணன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிற போது, நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேனோன்னு கூட்டத்தில் அந்த தவறை செய்த யாருக்காவது ஒரு 30 செகண்ட் ஒரு எண்ணம் வந்தால், அதுதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியதற்கான பலன். நாங்கள் ஏன் செய்யணும்? நான் தான் கிடச்சேனே, வேறு யாரும் இல்லையே. ஏன் அவன் செய்யக்கூடாதா? எங்கள் அக்கா சிங்கப்பூரில் இருக்கல, அவன் வச்சுக்கூடாதா? இந்த கேள்விகள் வரலாம், இந்த மண்ணில் வரக்கூடாது. இந்த மண்ணில் வரக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மண்ணில் ஒரு அண்ணனுக்கு அரசு பட்டம் கிடைத்தது. நீ தான்ப்பா நாளையிலேருந்து ராஜான்னு சொன்னாங்க. அவன் சந்தோஷப்படலை. அடுத்த நாளே கூப்பிட்டு, ஏய் நீ ராஜா கிடையாது, உன் தம்பியை தான் அரசனாக்க போகிறேன், நீ காட்டுக்கு போய் 14 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு அவன் வருத்தப்படவும் இல்லை. என் பின்னவன் பெற்ற செல்வன் அடியனேன் பெற்றதன்றே என்று ராமன் கேட்டதாக கம்பராமாயணம் சொல்லுகிறது. எனக்கு பின்னால் வந்தவனுக்கு ஒன்று கிடைச்சா அது எனக்கு கிடைத்தது போன்றது தானே என்று சொன்னவன் இதிகாச நாயகனாகவும் இதய தெய்வமாகவும் வாழுகிற இந்த மண்ணில் இந்த பிரச்சனை இப்போது இருக்கிறது என்றால் துரதிருஷ்டவசமானது. அது மாற வேண்டும் என்றால் இலக்கியம் தருகிற அன்பினால் மாத்திரம்தான் அது மாற முடியும். அதனால்தான் இலக்கியம் தேவை, புத்தகம் தேவை, புத்தக கண்காட்சிகள் இங்கே மிக அதிகம் தேவை.